பிசினஸ்ல எல்லாரும் பண்ற தப்புகளை பத்தி பாத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல ஒரே ஒரு விஷயம் பண்ணுவோம். இது ரொம்ப பேசிக்கான விஷயம், ஆனா பிசினஸ் மேன் இதை பத்தி தெரிஞ்சுட்டது கிடையாது, இதுல போக்கஸ் பண்றது கிடையாது. அதுக்காக எல்லார்ட்டையும் மண்டையில உரைக்கிற மாதிரி இந்த விஷயத்த நான் சொல்றேன். நம்பர் ஒன் வந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்கம் வந்துகிட்டே இருக்கும், போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே போயிட்டே இருக்கும். தனக்குன்னு பணம் எடுக்கிறது கிடையாது, ஓகே. அதுக்கப்புறம் டர்ன் ஓவர் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. கேட்டா ஏன் கம்பெனி 5 கோடி கம்பெனி, 10 கோடி கம்பெனிப்பாங்க, ஆனா நீ வீட்டுக்கு எவ்வளவு எடுத்துட்டு போறேன்னு அது தெரியாது. ஸோ உங்களோட நெட்ஒர்க் அசெட்ஸ் என்ன, அது அந்த விஷயத்த பார்க்கணும். ரெண்டாவது வந்துட்டு நெட் ப்ராஃபிட் எவ்வளவு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் சேல் பண்ணுறீங்க, உங்களோட ப்ராஃபிட் என்ன, அது பார்க்கறது ரொம்ப முக்கியம். இதுல யாரும் இதை கண்டுகிட்டது கிடையாது. வர்றது என்ன போறது என்ன, அதுதான் மெயின். எக்ஸாக்டா உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு அது ரொம்ப முக்கியம். மாசம் மாசம் எல்லா செலவு போக உங்களுக்கு எவ்வளவு மிஞ்சுது, இந்த பேசிக் விஷயத்த யாரும் பாக்குறது இல்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, சரியவங்க நட்டத்துல போயிட்டு இருக்குன்னா அதுல கை வைக்க கூட பயப்படுவாங்க. அதெல்லாம் வேண்டாம் சார், பார்த்தா ரொம்ப டென்ஷனா இருக்கும். டென்ஷன்லன்னா கடைசியில போய் குழியில உழணும், கரெக்டா. சோ பேசிக்கான விஷயம், நீங்க எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணுறீங்க முக்கியம் இல்ல, எவ்வளவு வீட்டுக்கு கொண்டு போறீங்க, எவ்வளவு சேவிங் பண்றீங்க அப்படின்னு முக்கியம். ரெண்டாவது விஷயம் ரொம்ப கவனம் படிக்கிட்டது, நீங்க எந்த பிசினஸ் பண்ணியிருந்தாலும் சரி, எப்பனாலும் சரி, ஒரு வருஷத்துக்கு உங்க பிசினஸ் வந்து ஓடாட்டினாலும் சரி, உங்க பிசினஸ் ரன் ஆகிற மாதிரி பணம் வந்து நீங்க எப்பவும் சேவ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த பணத்துல அவனுக்கு சோம்பல இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, அந்த பணத்தை எடுத்து அதுல போட்டேன், இந்த பணத்தை எடுத்து இதுல போட்டேன், இப்ப பணம் இல்லை அப்படின்னு அந்த மோசமான நிலைக்கு போகக்கூடாது. இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, என்ன கல்யாணம், என்ன என் தங்கச்சி கல்யாணம் வந்து பழசெல்லாம் காலி பண்ணிட்டேன், அந்த அவன் போய் காலி பண்ணிட்டு இப்ப திருவள்ளு நோக்கம் வேலைகள் இல்ல, என்னது இது? சோ பேசிக்கா நீங்க வந்து இன்கம்ல போக்கஸ் பண்ணுங்க, அதுதான் முக்கியம். நீங்க எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணீங்க முக்கியம் இல்ல. செலவு வந்து நான் போய்கிட்டே இருப்பேன், ஒரு நாள் எனக்கு நிறைய பழைய ஜம்மா இருப்பேன், ஒரு நாள் ஜம்மா இருப்பேன், ஒரு நாள் இன்னைக்கு இது 10-20 வருஷம் ஓடிட்டு இருக்கும், ஒரு நாள் 20 வருஷம் வரவே இல்லையா? சோ நெட் இன்கம் உங்களுக்கு என்ன வருது அதுல ஃபுல் போக்கஸ் பண்ணுங்க. ஒரே ஒரு மெசேஜோட முடிக்கலாம், இதுதான் மெசேஜ். நெட் இன்கம் எது, நெட் இன்கம் உங்களுக்கு ப்ராஃபிட் என்ன வருது, அதுதான் பிசினஸோட மெயின் விஷயம். இது தெரியாம, இந்த பேசிக்கே தெரியாம நிறைய பேர் டர்ன் ஓவர் நாங்கள் போயிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி மாட்டி முடிக்காதீங்க. ரைட், தேங்க்யூ.